ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது புதுசாக வந்து மீன் வளர்க்குறவங்க ஒரு சின்ன சின்ன இந்த ஒரு பேசிக் டிப்ஸ் தான், இதை தெரிஞ்சுட்டு மீனுக்குள்ளே வளர்த்துங்க. ஃபஸ்ட்டு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் வளர்த்து நிறைய பேர் ஆசை வரும், ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் வளர்க்க ரொம்ப பெரிய ஆசை வரும். பட் என்னென்னா உங்கள் தண்ணிக்கும் அவங்க நீங்கள் வாங்குறவங்க தண்ணிக்கும் செட்டானுச்சுன்னா மீன் ஹாபிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய இதில்லை. அதே மாதிரி புதுசாக வளர்க்குறவங்க மீன் வளர்க்கணும் உள்ளே வரவங்க, ஸோ தயவு செஞ்சு குளோரின் வாட்டர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆற்று தண்ணி நல்ல தண்ணியுமோ, அதாவது ஆற்றுலேருந்து மோண்ட்டு வந்தால் ரொம்ப நல்லதாங்க மீனுக்கு. ஸோ என்றைக்கு குளோரின் கேஸ் அடித்து வருதோ, ஸோ இல்லை குளோரின் பவுடர் போட்டு வருதோ, அது வந்து மீனுக்கு ரொம்ப 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 கெடுதல், ஓகேங்களா. ஸோ இன்னொன்று, நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பிரச்சனை நிறையா ரீசன்ட் டேஸில் வருது. ஸோ ஆர்ஓ வாட்டருங்கிறது என்னென்னா, சேம் அதே குளோரின் கேஸ்லேருந்து வர தண்ணியை நீங்கள் ஃபில்டர் பண்ணாலும் சம் அந்த குளோரின் பவுடர், ஸோ அது நிறையா இருக்குங்க. ஆர்ஓ வாட்டர் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஸோ சில பேர்த்துக்கு சொல்லுவீங்க, ப்ரோ நான் சாருக்குலாம் வீட்டில் வச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் தெரியுமா அப்படின்ட்டு. ஓகே ஃபைன், நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா விடுங்க, புதுசாக வாங்கி கொடுறவங்க. ஸோ எனக்கு என்னை தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் நிலத்துக்கு அடியில் வந்து, அதாவது போர் வாட்டர்னு சொல்லுவோம், அப்படி இல்லாட்டி உப்பு தண்ணின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உப்பு தண்ணிங்கிற சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீனுக்கு ரொம்ப 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 மீனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஸோ அது தண்ணி தாங்க மெயின். ஸோ தண்ணி மட்டும் ப்ராப்பராக வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா, இன்னொன்று கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வளர்த்துறது டஃப்பாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸோடு விட்டு மீன் வளர்த்த பாருங்கள். பிளான்ஸ் ரொம்ப 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 மீனுக்கு நல்லது. இப்போ பாருங்கள் இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பிளான்ஸு, அதே அளவுக்கு குட்டி நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திரு குட்டி அங்கங்கே நீந்திட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து கப்பி ஃபிஷ்ஷு. ஸோ குட்டி போடுற வெரைட்டி பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஓவர் கேரிங் பண்ணாங்க புதுசாக வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்கும், ஏங்க எனக்குலாம் காசு எவ்வளோனாலும் பரவாயில்ல, ஃபுட்டு நல்லா காஸ்ட்லியான ஃபுட்டாக கொடுங்க, ரொம்ப கேர் பண்ணிக்குவீங்க. அதாவது ஒரு நாளைக்கு வந்து 3 டைம் ஃபுட்டு போடுறது, 4 டைம் ஃபுட்டு போடுறது. ஸோ அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு போடாதீங்க. நான் ஏன் 4 டைம் ஃபுட்டு போட்டால் மீனுக்கு நல்லதானே, ஏன் ஃபுட்டு போட வேணாம் அப்படிங்கிறீங்கன்னா, ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒன்றா காலையில் போட்டால் காலையில் ஃபுட்டு போடுங்க, நைட்டு போட்டால் நைட்டு ஃபுட்டு போடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை போட்டால் போதும், குட்டிங்களுக்காக இருந்தால் 2 வேளை போடுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷோட ஃபுட்டு போடுறதோட மெயின் இது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காலையிலையும் போடுவாங்க, மதியானமும் போடுவாங்க, நைட்டும் போடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா மீனோட தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆயிரும். மீனோட தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா டீகம்போ, அதை கெட்டு போயிடும். ஸோ அப்போ என்ன ஆகுனா ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும் வளர்த்துறது, மீன் டக்கு டக்குன்னு இறக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ அதனால் வந்துதுன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணாதீங்க. ஸோ ஃபுட்டு வந்து ஓவர் ஃபீட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று முக்கியமானது. ஸோ இப்போ ஒரு 4-5 வெரைட்டி ஃபிஷ் வாங்குறீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பிளாட்டி, மாலி, கப்பி, ஸோ அது மாதிரி ஒரு 4-5 வெரைட்டி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன ஃபிஷ் செட் ஆகும்னு உங்களுக்கு தான். அதாவது நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஓப்பனாக சொல்கிறேன், ஷார்க் மீன் எனக்கு செட்டே ஆகாது. ஆனால் நிறைய பேர்த்துக்கு ஷார்க்கு தான் பேசிக்காக செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லா மீனும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள், ஆனால் மனசு விடாமல் வளர்த்தி பாருங்கள், கண்டிப்பாக செட் ஆகும். அதே மாதிரி புதுசாக வளர்க்குறவங்க தயவு செஞ்சு ரொம்ப ஹியூஜ் குவான்டிட்டியில் ஃபிஷ் வாங்கி வளர்த்தணும்னு நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டால் நீங்கள் வந்து டேரெக்டாக சொல்லுங்கள், அதாவது செல்லர்டேயோ நீங்கள் வாங்க போகிறவங்கள்ட்டே சொல்லுங்கள், இப்போ தாங்க நான் மீன் வளர்த்து போகிறேன், ஏதாவது கைட்லைன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களால முடிஞ்சது சொல்லுவாங்க. சில பேர் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, டப்புன்னு எடுத்த உடனே 20 பேர் 30 பேர். ஸோ தயவு செஞ்சு ரொம்ப ஹியூஜ் குவான்டிட்டியில் வாங்காதீங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு எப்படி கேர் பண்ணணும்னே தெரியாது. ஸோ என்னென்னா நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக அப்படி தான் பண்ணுறீங்க, எப்படி வளர்த்தோன்னு தெரியாமல் நிறையா ஃபிஷ் வாங்கி விட்டுட்டு கடைசியில் அதை மெயின்டெனன்ஸே பண்ண முடியாமல் இந்த ஹாபி விட்டே போயிடுறீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு வளர்த்தீங்கன்னா கண்டிப்பாக குட்டி நிறையா போடும். அதுக்கப்புறம் வேணாம் வேணாங்கிறப்ப குட்டி நீங்கள் உங்களுக்கு பாட்டு வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று, இந்த நிறைய பேத்துக்கு இந்த பிளான்ஸ்லாம் வளர்த்தி இப்போ ரீசன்ட் நேற்று கூட நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, எங்க பாசம் நிறையா பிடிக்குதுங்க, அதுக்கு என்னங்க காரணம் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா சீட்டு போட்டிருக்கு. ஸோ அதுக்கு இந்த சைடில் ஓப்பனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வெயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே படும். அதாவது ஓப்பன் வெயில்னா மார்னிங் சன்லைட் ஆர் ஈவினிங் சன்லைட், இந்த 2 சன்லைட் மட்டும் தான் இந்த இடத்துல படும். ஸோ அப்போ என்னென்னா பிளான்ஸுக்கு க்ரோத்து, அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸுக்கு எந்த அஃபெக்ட் ஆகாது, அந்த ரொம்ப அந்த பாசம் பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. இதே இது இன்னொன்று நான் அங்கே வச்சுருக்கேங்க, இன்னொன்று நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், ஓவராக வந்து பார்த்திங்கன்னா பாசம் பிடிக்கும், இந்த பிளான்ஸுடைய க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுக்கு ப்ராப்பரான ரீசன் என்னென்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மதியான வெயில் போடும். ஸோ அப்போ வந்து நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, ஆல்கே ஃபுல்லாக ஃபார்ம் ஆகும். இதுக்கு வந்து நிறையா பேர் நிறையா சொல்யூஷன் சொல்லுவாங்க, ஏங்க அதை அந்த ஆல்கேட்டர் விடுங்க, நிறையா பேர் இது சொல்லுவாங்க. பட் என்ன பண்ணாலும் இயற்கையை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அந்த இயற்கை வந்து நம்மளால் வந்துன்னா அந்த பாசம் பிடிக்கிறது அதெல்லாம் வந்துன்னா நேச்சர்,
அதை வந்து நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் பிளான்ஸு, நான் எங்கெங்கேயோ பிளான்ஸ் வச்சு நல்லாவே வளரல, பட் இந்த இடத்துல பிளான்ஸ் செம்ம க்ரோத்துங்க. நான் வாடின பிளான்ட் உள்ளே போட்டாமே செம்ம க்ரோத்து கிடைக்கிது, வேறு எந்த பிளேஸ்லையும் எனக்கு அந்த மாதிரி க்ரோத்து கிடைக்கல, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று ஃபைனலாக சொல்லி முடிச்சிடறேன். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்னெயில் ப்ரோ, இந்த ஸ்னெயில் எனக்கு வருது ப்ரோ, இதை கண்ட்ரோலே பண்ண முடியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஸ்னெயில்னால எதுவும் பிரச்சனை இல்லைங்க, ரொம்ப அதிகமான மட்டும் லைட்டாக கழுவிட்டு திருப்பி போட்டுருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டாவே இந்த ஃபிஷ்ஷா அப்படிங்கிறது நம்மளுக்கு மட்டும் இல்லை, இதை சார்ந்து வந்ததுன்னா நிறையா ஒன்றும் இல்லைங்க. நான் வந்து இப்போ கொஞ்சம் மூடி வைக்கிறத விட்டுட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே காலங்காத்தால் ஆனால் குருவிங்க நிறையா வரும், ஸோ நிறையா வந்து இங்கே உட்காந்து, ஏன்னா செட்டுக்கு நல்லா கூலிங்காக இருக்கும், நல்லா வந்து உட்காந்து இது பண்ணும், பட் நிறையா வந்து தண்ணியில் வேஸ்டேஜ்லாம் வரும். பட் நான் கம்மனு விட்டுருவேன், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குருவிங்க வந்து தண்ணி குடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் விளையாடும் உள்ளே குதிச்சு மீனை டிஸ்டர்ப் பண்ணாது மேக்ஸிமம். இது இருக்கனால மீன் கொத்தி வந்து பார்த்திங்கன்னா வரதை விட்டுருச்சு. நான் மீன் கொத்தி வந்தாலுமே பிள்ளை விட்டுறது, ஸோ ஒன்று ரெண்டு மீன் தானே பிடிச்சிட்டு போடுவேன், ரொம்ப காஸ்ட்லியான மீனை வந்து மட்டும்தான் முடிவைப்பேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சரி, அதுவும் ஏன்னா இயற்கைங்கிறது நம்மளுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பொது தான். அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்றைக்கு நீங்கள் அந்த பிளான்ட்ஸ் அதெல்லாம் வளர்த்துன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கே அந்த ஸ்னெயில் இருந்து வரதுங்க. இதுக்கு நீங்கள் தயவு செஞ்சு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பூண்டெல்லாம் போட்டு அந்த ஸ்னெயில்ஸ் ஆகுதோ இல்லையோ மற்ற மீன்லாம் செத்து போச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மீனை தயவு செஞ்சு எதுவும் அஃபெக்ட் பண்ணிடாதீங்க. அதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். அதே மாதிரி இதுக்குள்ளே ஒரே ஒரு பேர் தான் ஏஎஃப்ஆர் இருக்குது. ஸோ இதுக்கு நான் கேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ண போய் கடைசியில் அந்த மீனுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆயிடும். அதனால் நான் எப்பயும் போகிற மீனை பார்த்துக்கிற மாதிரி எல்லா மீனுக்கு போகிற ஃபுட்டை தான் போடுறேன். எல்லாமே அப்படி விட்டுருங்க, கேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா? ஃபுட்டு நிறையா போட்டு இது பண்ணுறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கு. இதுலேயும் நிறையா இருக்குது, இதுக்கப்புறம் குட்டி போடுறதுங்கிறது சம்மர் டைமில் நிறைய குட்டி போடுவோம். ஸோ அது மாதிரி நீங்களே வந்துட்டிங்கன்னா அதே மாதிரி ஒன்றே ஒன்று தான், நிறைய பேர் வந்துட்டுனா ஓவராக ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி விட்றீங்க. இன்னொருத்திங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் வாங்கியே ட்ரை பண்ணவே மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்காதிங்க, தைரியமாக வாங்க ட்ரை பண்ணுங்கள். என்னென்னா சக்ஸஸாக ஃபெயில் ஆயிரும், நீங்கள் வாங்கி வளர்த்துனா தானே. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் 2 வருஷம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நானும் வளர்த்தணும் ஆசைதாங்க, எங்கீங்க வளர்த்த முடியல அப்படின்னே சொல்கிறீங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தணும்னு ஆசைப்பட்டு பல்க் குவாண்டியில் வாங்கி விட்டு நிறைய பேர் அந்த மாதிரி ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியும் பண்ணாதீங்க, ரொம்பவும் அதிகபட்சம் அந்த அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சு மாதிரி தான், ரொம்பவும் அதிகமாக போனீங்கன்னா ஆபத்து தான். கொஞ்சமாக வளர்த்துங்க, ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ நானுமே எனக்குமே ஃபெயிலியர் நிறைய வந்திருக்குங்க. இப்பயும் சொல்கிறேன், இந்த சால்வினியா பிளான்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பட் அந்த பிளான்ட்டை நான் வளர்த்துற முயற்சியில் ஏகப்பட்ட டைம் தோற்று போயிருக்கேன். பட் இருந்தாலும் தைரியமாக ஒவ்வொரு டைமும் 200-300 ரூபாய்க்கு பிளான்ட் வாங்கியிருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் நான் வளர்த்தி பாருங்க, கொஞ்சம் இப்போ தான் எனக்கே துளிர் விடுது. ஸோ இந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு ஹாபி தான் இந்த ஃபிஷ் ஹாபி இருந்தது தான். பட் நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஈஸியாக இருங்க, ஓகேங்களா? ஒன்றும் சிரமம் இல்லை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸோ ஃபெயிலியரோ அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோடது. ஸோ ஜஸ்ட் நான் வீடியோ சொல்லணும்னு சொன்னேன், ஃபஸ்ட் எடுத்து தண்ணி மட்டும் தயவு செஞ்சு போர் வாட்டர் ஆர்ஓ தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஆர்ஓ அந்த குளோரின் வாட்டர் போர் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஆர்ஓ குளோரின் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.